வணக்கம் ஃபோர்த்தை நேயர்களே செய்யாறு பாலு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்பு சிலம்பரசன் எஸ்டிஆர் இப்படி சொல்லலாம் ஆனால் வந்து ஆரம்பத்தில் வந்து டிஆர் வந்து சிம்பு சிம்பு அவர் சிலம்புன்னு வார் சில சமயம் சிம்புன்னு வார் அப்புறம் சிலம்பரசன் வார் அரண் ஆரம்பம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிலம்பு சிலம்புன்னு வார் சிலம்பு வெளியே போயிருக்கார் சிலம்பு அங்கே இருக்கார் அப்படின்வார் அப்புறம் பேர் வந்து சிலம்பு அப்புறம் சிலம்பரசன் அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எஸ்டிஆர் அப்படின்னு மாற்றினார் எஸ்டிஆர் மாத்தினோடனே நான் எப்போ ஏகப்பட்ட விமர்சனங்கள் என்ன எம்ஜிஆர்னு வச்சு அந்த மீன் பண்ணி நீங்கள் எஸ்டிஆர்னு வைக்கிறீங்களா அப்படின்னு சோஷியல் மீடியாவிலையும் அதுலேயும் இதுலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தோடனே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை சிம்பும் கண்டுக்கலை டிஆரும் கண்டுக்கலை ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு நிறைய காலம் எஸ்டிஆர்னே போட்டுக்கிட்டு இருந்தார் எஸ்டிஆர் போட்டது இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சிலம்பரசன் அப்படின்னு போட சொல்லி கொஞ்சம் இதெல்லாம் ப்ரெஸ் ரிலீஸ் இதெல்லாம் அனுப்புகிறாங்க சிலம்பரசன் போட சொல்லி இந்த எப்படி எம்ஜிஆரை பற்றி நம்ம எப்படி பேசினா வைரல் ஆகுதோ அதே போல் எஸ்டிஆர் சிலம்ப சிம்புவை பற்றி இப்போ பேசினா எது பேசுனாலும் வைரல் ஆகுது ஏன்னா இப்போ ஹாட் டாபிக் வந்து சிம்பு தான் என்ன காரணம் அப்படின்னா சிலம்பரசன் இந்த இந்த பஞ்சாயத்து ஒன்று வந்தது பாருங்கள் இந்த அவர் மேலே ரெட்டுன்ற பஞ்சாயத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விந்து தனிந்த காடு அது இது எங்கே பார்த்தாலும் ஆஷ்டாக் சிம்பு ஆஸ்டாக் சிலம்பர்சன் ஆஸ்டாக் எஸ்டிஆர் அப்படின்ட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு ஒரு க இன்னொரு இது என்னென்னா அவர் வந்து இன்ஸ்டாக்குள்ளே இவ்வளோ காலம் வராமல் இருந்து இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே இன்ஸ்டாவில் வந்திருக்காரு வந்த கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அதாவது இந்திய லெவல்லே ஒரு நடிகருக்கு நடிகருக்கு இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் அதை குறிப்பி குறிப்பிட்டிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது இதில் வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் பெரிய பிரமிப்பான விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமே கூட இன்னொரு ஒரு தகவல் வந்திருக்குது அது நம்ம விசாரித்த வகையில் வந்து உண்மைதானே சிம்பு வந்து கிரீன் கார்டு ஹோல்டர் அமெரிக்க க்ரீன் கார்டு ஹோல்டர் அது உண்மை ஆனால் கோலிவுட்டில் ஒரு மூணு நாலு படம் நடித்ததுக்கப்புறம் அவர் தன்னுடைய முழு இருப்பிடத்தை கொண்டு போய் ஹாலிவுட்டில் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் என்னென்னா அவருக்கு வந்து தொடர்ச்சியாக ஹாலிவுட் படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குதான் என்னடா இது அப்படின்னு நீங்கள் இது பண்ணலாம் நமக்கு தகுந்த க ஒரு நம்பகத்தகமான வட்டத்தில் வட்டத்துலேருந்து வந்த தகவல் தான் இது அதுக்கான சில முன்னேற்பாடுகள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா வந்து இங்கே நம்ம என்ன தான் போராடி போராடி நம்ம இவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது இப்போ ஏனைக்கு தான் பலம் தெரியாது அப்படின்வாங்க அது மாதிரி கதையா கொஞ்சம் டக்குன்னு பார்த்த பிறகு இந்த இன்ஸ்டா அந்த சோஷியல் மீடியா வெளியே வந்த பிறகு ஏற்கனவே நிறைய இதுவும் இருக்குது இந்த அந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஒரு படம் வந்து காசி சேட்டலாம் முதல் நாள் முதல் ஷோ போய் நான் பார்த்தப்போ அப்படி ஒரு கொண்டாட்டம் வந்து சில ரசிகர்கள் வந்து காசு கொடுத்துலாம் கூட்டின்னு வருவாங்க ஏன்னா இவ்வளோ பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி தேட்டரு ஒவ்வொன்றும் அப்படி ஒரு வரப்பு அந்த காலத்தில் நாங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் படங்களுக்கு வந்து லேட்ரி சீட்லாம் கழிச்சு இந்த சூடத்தை காமிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த லெவலுக்கு இறங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நிஜமான தான் அது பார்த்தோன்னே நானும் ஒரு நண்பரும் பக்கத்தில் இருந்தாலும் சொல்லிகிட்டு இருந்தோம் பயங்கரமான மாசு இருக்குது அப்படின்ட்டு அந்த மாஸ் வந்து நார்த் இந்தியா லெவலில் தெரிஞ்சிருக்குது இப்போ ஹாலிவுட் லெவலில் தெரிஞ்சிருக்குது அது தெரிஞ்சது இப்போ தான் இவருக்கு புரிஞ்சுருக்குது ஆஹா நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து அவருடைய பலம் தெரியாது அப்படின்னு அது வந்து செயலில் இறங்கும் போது தான் தெரியும் அதுக்காக இவர் ஆஞ்சநேயர்னு சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அது மாதிரி வந்து இவர் வந்து ஹாலிவுட் படத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது ஹாலிவுட் படத்தில் போயிட்டு இப்போ இந்த வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு கும்பிடு இல்லைனா இந்திய சினிமாவுக்கே ஒரு பெருங்கும்புடு அப்படின்னு கும்பிடு போட்டு அவர் வந்து ஹாலிவுட்டுக்கு போக போகிறார் இது பார்த்தீங்கன்னா பயங்கர மன வருத்தத்தில் இருந்திருக்காரு சிலம்பரசனுடைய அப்பா டிஆர் என்னடானா இந்த விவகாரம் வந்த பிறகு இந்த பஞ்சாயத்து விவகாரம் வந்தது பாருங்கள் ரெட்டு அதில் வந்து எக்க எக்கச்சக்கமான மீடியாக்கள் அதுவும் சோஷியல் மீடியாவில் போட்டு சிம்பு வந்து தாறுமாறாக காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க அவர் வந்து தமிழ்னா பிறந்தது குற்றமா இல்லைது வந்து வேறு என்ன பண்ணிட்டார் அவர் யார் என்ன இது பண்ணார் ஏன் இப்படி நான் வந்து மாயவரத்துலேருந்து வந்தவன் நான் நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துவேன் நானும் வந்து சாதாரணமாக எனக்கு வந்து சினிமா கதவு திறக்கலை ஆனால் போட்டு வந்து சிம்பு தார அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இது சம்மந்தமாக படைய டிஆர் கிடையாது நான் நான் இப்போ ரொம்ப சாந்தமாயிட்டேன் நான் எந்த இதுவும் இதுபடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஆகிட்டார் அப்போலாம் முணுக்குனா கோவப்படுவார் எகுருவார் அவர் அது அடுத்த நிமிஷமே அவர் வந்து சாந்தம் அடங்கிடுவார் அப்புறம் வந்து நண்பாவா நண்பான்வார் இப்போ வந்து டோட்டலாக வந்து மீடியாக்கள் இருந்து அவர் கொஞ்சம் இப்போ சமீபமாக வந்து விலக ஆரம்பிச்சிட்டாரு காரணம் வந்து தன் மகனை பற்றி தாறுமாறான செய்திகளும் இதுவும் வந்து பரப்புறது வந்து அவரால் தாங்க முடியாமல் அவரே பாருங்க அவர் அவரும் ஒரு வீட்டு பெரும்பாலும் வீட்டில் இருக்காமல் இதுவில் வந்து அவருடைய அவருக்கு சொந்தமான டிஆர் கார்டன் போர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது அந்த டிஆர் கார்டனில் போய் வந்து ஒரு செட்டு ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா வந்து டிஆருடைய மகளும் சிம்புவுடைய தங்கையுமான இலக்கியாவுடைய பையன் வந்து சினிமாவில் அறிமுகமாகிறான் இவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு டிஆர் தான் அநேகமாக தாய்மாமன் சிலம்பரசன் கூட தான் அந்த பையன் அறிமுகமாகவான்னு நினைக்கிறேன் அதுக்கான செட்டு ஒர்க் இருக்கப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்றல் சுடும்னு ஒரு சீரியல் நடந்துகிட்டு இருந்து டிஆரை உடனே என்ன பண்ணியிருக்கேன் சீரியலில் இருந்த ஆர்டிஸ்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஓடி வந்து சார் என்னை வாழ்த்துங்க சார்ட்டு காலைல விழுந்து வாங்க அப்படின்ட்டு என்ன போயிட்ருக்கு எதுனா எல்லோருமே அவர்க்கும் போல் ஸ்டில்லு எடுத்துருந்துக்கிறாரு எடுத்துட்டு அந்த ஸ்டில்லை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் உடனே போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் வந்த ஸ்டில் எடுத்து டக்குன்னு ஒரு இது வந்து நியூஸ் ஆகிருக்குது டிஆருக்கு வந்து எந்த வாய்ப்பும் இல்லை சினிமா வாய்ப்பு இல்லை ஒன்றும் இல்லை அதனால் வந்து டிவி சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு டிஆர் வந்து பல ஆர்டிஸ்ட்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அவங்க மனைவி உஷா நளினி கங்கா மும்தாஜி இப்படி பல பேர் உருவாக்குனவர் அவர் அவர் நினச்சா வந்து அவர் நடிக்க மாட்டாரான்ட்டு அத்தனை பேர் சினிமாவில் இருந்து காத்துக்கிட்ருக்காங்க அப்புறம் நினச்சாலே வந்து இன்னும் ஒரு அஞ்சு ஆறு படம் டைரக்ட் பண்ணுவார் அவர் அவர் அவ்வளோ க வெளியிருந்து கதை வாங்கி பண்ண விட பண்ணலாம் ஆனால் அவரை போய் டிவி சீரியலில் நடிக்கிறார் இவர் வாய்ப்பு இல்லாமல் அப்படின்ட்டு எழுத போட்டிருக்கிறத பார்த்து அவரும் பயங்கரமாக மனவருத்தப்பட்டிருக்காரு நம்ம கேட்குற நமக்கே மனஒருத்தமாக இருக்குதுன்னா அவர் எவ்வளோ மன சிம்பு வந்து ஏறக்குறைய வந்து நம்ம கோலிவுட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவர் ஹாலிவுட்டுக்கு போகிறது நல்லது தான் கோலிவுட்டு ஹாலிவுட்டுன்னு ரெண்டு விதமாக போயிட்டு இருக்கட்டும் அதுக்காக நிரந்தரமாக ஹாலிவுட்லேயே போய் தங்க வேணாம் அப்படின்றது தான் வந்து பெரும்பான்மையான ரசிகர்களுடைய ஆசை எங்களுடைய ஆசையும் அதுதான் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோத்தை சேனலில் பாருங்கள் நன்றி